ஒரு ஒரு ரெண்டு வருஷத்தில் வந்து நான் இழந்த பணம் ஜாஸ்தி சார். ஒரே பேட்டர்ன் கேரக்டர், இந்த முத்துக்கு முத்தான ஒரு படம் நடிச்சுட்டு மொத்த கேரக்டர் மொத்த படமும் வந்து மாட்டிட்டு சளிப்பு வந்துட்டு படம் வேணாம்னா பணம்ல போகுது. படம் வேணாம்னு சொல்கிறது ஈஸி தான், பணம் எங்கே நம்ம கூட சுவிட்சர்லாந்து பெங்களூர் தான் வருது. அதனால் வந்து நான் எனக்கு பொருளாதார சிக்கலே வந்துச்சு சார். நான் என்ன முடியும்னா எனக்காக நான் போராடாமல் வேறு யார் போராடுவேன். ஸோ கம்ஃபர்ட் ஜோனை வாழ்க்கை சினிமா கொடுத்துருச்சுன்றக்கா கம்ஃபர்ட்டாக இருந்தால் இப்போ நான் என்னை எப்படி நான் வளர்த்துக்கிறது? ஒரு சிரமம் படாமல் இப்படி தான் இருக்கிறது. வேணாம் அந்த படம், இந்த படம் வேணாம் அப்படின்னு நான் விட்ட படங்கள் நிறைய படங்கள் நல்லதாக போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆனால் பண இழப்பு வந்து தவிர்க்க முடியல. அதனால் நான் நிறைய சஃபரானேன், இன்னமும் அது கடந்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் பரவாயில்லடா நம்ம அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு எஞ்சிக்க மாதிரி ஒரு படம் வந்து இப்போது வந்து ஒரு இதில் வந்து நான் டைட்டில் வைக்கல, கார்த்திகோட ஒரு படம், நடுவில் கடைக்குட்டி சிங்கம் வந்து பல வடிக்கு என்னோடய பிகினிங் கேரக்டர் கிடச்சது மாதிரி கிடச்சது, கலவாணி 2 திருப்பி வேறு மாதிரி வந்தது. அந்த நடுவில் நான் அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் சிக்கியிருந்தேன்னா ரொம்ப சிரமப்பட்டிருப்பேன்.